உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இணைந்தே தேர்தலை சந்திப்போம். ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற தேர்தலை பரிசானுடன் இணைந்து சந்திப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் அமீருடின் ஷாரி அறிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் எனக்ஸ் மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அடுத்த 6 அல்லது 7 மாதங்களில் ஸ்லாங்கூர் மாநில தேர்தல் வருகிறது. பக்கத்தானுக்கும் பரிசானுக்கும் நல்ல நட்பு இருந்து வருகிறது. நாங்கள் இணைந்தே தேர்தலை சந்திப்போம். பரிசானுக்கு நல்ல நட்பு அடிப்படையில் பேரா மந்திரிபசார் பதவியையும் பஹாங் மந்திரிபசார் பதவியையும் பக்கத்தான் விட்டு கொடுத்து இருக்கின்றது. ஸ்லாங்கூரில் பக்கத்தான் வலுவாக காலூன்றி இருக்கிறது. பரிசானுக்கும் அது தெரியும். அதனால் நல்ல இணக்கப்போக்குடன் இரு கூட்டணிகளும் இணைந்தே ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என அமீருடின் ஷாரி குறிப்பிட்டுள்ளார். படங்சராய் தொகுதியில் சிவராஜ் பிடிவாதம். படங்சராய் தொகுதியில் பக்காத்தானுக்கு விட்டு கொடுக்க முடியாது என பரிசான் வேட்பாளர் டத்து சிவராஜ் சந்திரன் பிடிவாதம் காட்டி வருகிறார். தியோமான் சட்டமன்ற தொகுதியில் பரிசானுக்கு பக்காத்தான் விட்டு கொடுத்து விலகியது. படங்சராய் தொகுதியில் பக்காத்தானுக்கு விட்டு கொடுக்க பரிசான் சார்பு ம.இ.க வேட்பாளர் சிவராஜ் சம்மதிக்கவில்லை. பரிசான் தலைவர் டத்தோஸ்ரீ அமா ஜயித் ஹமிடிக்கு எதிர்ப்பை காட்டி வரும் சில தலைவர்களும் சிவராஜுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலியறுக்காமல் விடமாட்டேன் என்ற பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட வசனம் இப்போது படங்சராயில் சிவராஜால் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. நான் தோற்றாலும் பரவாயில்லை, நிற்க முடிவெடுத்து விட்டேன் என்பது சிவராஜின் பிடிவாதம். ஏற்கனவே நின்ற ம.இ.க வேட்பாளர்கள் ஏகத்துக்கும் வெற்றியை குவித்து விடவில்லை. என்னையும் அந்த பட்டியலில் இணைக்காமல் போனால் எப்படி என சிவராஜ் மெனக்கெட்டு வருகிறார் போல் தெரிகிறது. மண்ணை கவ்வினாலும் ம.இ.கனா ம.இ.கதான் என சிவராஜ் தொடர்ந்து கெத்து காட்டி வருகிறார். கடல் வற்றி போனால் கருவாடு திங்கலாம் என உடல் வற்றி போய் உருக்குலைந்ததாம் ம.இ.கவின் மானத்தை காக்க புறப்பட்ட கொக்கு. இஸ்லாத் யாரையும் நிந்திக்க சொல்லவில்லை. இஸ்லாத் யாரையும் நிந்திக்க சொல்லவில்லை. அதுவே இஸ்லாத்தின் உண்மையான மார்க்க போதனை என மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரச்சார காலத்தின் போது பேசிய பேச்சு இப்போது வைரலாக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இன மக்களுக்கும் சமமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் போதித்து வருகிறது. உனக்கொரு நீதி எனக்கொரு நீதி என்பது ஒரு சிலர் அரசியல் நடத்துவது போல இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. மலாய்க்காரர்கள் எப்படி என் குடும்பமோ அதுபோலத்தான் சீனர்களும் இந்தியர்களும் கிறிஸ்தவர்களும் ஈபான் கடசான் மூருட் மக்களும் என் குடும்பமே. குடும்ப உறுப்பினர் நலனுக்கு எந்த பாகுபாடும் பார்க்காமல் குடும்பத் தலைவர் உழைக்க வேண்டும். அதையே நான் செய்வேன் என அன்வார் அந்த காணொளியில் பேசியுள்ளார். பாஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் நிக் அசீஸ் போன்றே அன்வார் செயல்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கருதும் மக்கள் காணொளியை தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றனர். DAP setuju, amanah setuju. Tapi saya tahu untuk jadi ketua di Malaysia, saya orang Melayu mesti jaga Cina, India, Dayak dan Kadazan. I make no apologies. This country is ours. This land is ours. Melayu, Cina, India, Sabah, Sarawak, one great family, woman to seitiaran. பாஸ் இனவாத கட்சி என்றால் ம.இ.க ஏன் ஆதரிக்க வேண்டும்?
பாஸ் ஒரு இனவாத கட்சி என்று கூறுகிறார்கள். இனவாத கட்சி என்றால் பரிகாத்தான் கூட்டணிக்கு ம.இ.க ஆதரவளித்தது ஏன்? மாசிசா ஆதரவளித்திருப்பது ஏன்? நாங்கள் இனவாத கட்சி கிடையாது என்பது இதிலிருந்தே புரியவில்லையா என பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவாங் கேள்வி எழுப்பியுள்ளார். பனர்பரு ரொம்பினில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். நன்றாக பாருங்கள், கிராக்கான் சீனர்கள் அதிகம் இருக்கும் கட்சி. கிராக்கான் எங்கள் பரிகாத்தான் கூட்டணியில்தான் உள்ளது. மாசிசாவை பாருங்கள், அது முழுக்க ஒரு சீனர் கட்சி. சத்திய பிரமாணத்தில் பரிகாத்தானுக்கு ஆதரவாகத்தான் கையெழுத்திட்டுள்ளது. ம.இ.கவை எத்தனை தெளிவாக உள்ளது என்பதை பாருங்கள். அந்த கட்சி கூட அன்வாரை ஆதரிக்கவில்லை. பரிகாத்தானை தான் ஆதரித்து சத்திய பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கின்றது. டிசம்பர் 19 அன்று நடக்கப் போகும் வேடிக்கையை பார்க்க தயார் ஆகுங்கள். பாஸ் ஓர் இனவாத கட்சி என்றால் இஸ்லாமியர் அல்லாத இந்த மூன்று கட்சிகளும் ஏன் பரிகாத்தானை ஆதரிக்க வேண்டும் என ஹடி அவாங் எதிர்கேள்வியை எழுப்பியுள்ளார். ம.இ.கவுக்கு இது போன்ற வேலை எல்லாம் புதிது அல்ல. தன் வயிறு நிரம்ப மொத்த சமுதாயத்தை அடகு வைக்கவும் ம.இ.கவின் ஒரு சில தலைவர்கள் எப்போதுமே தயங்கியது கிடையாது. இந்த விஷயத்தில் அவர்கள் துணிச்சல்காரர்கள். இந்த உண்மையானது விவரம் புரியாத இனவாதி ஹடிக்கு இன்னமும் விளங்காமல் இருப்பதுதான் விந்தையாக உள்ளது. காணவில்லை மித்ரா, கண்டுபிடித்து தாருங்கள். இந்தியர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்து வரும் 10 கோடி வெள்ளி நிதியில் முறைகேடுகள் நிகழ்வதை தவிர்க்க டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். இறுதியாக நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரில் மித்ரா நிதி தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக எனக்கு பதில் அளிக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்திய சமூகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை ஆட்டையை போட்டால் சமூகம் எவ்வாறு மேம்பாடு காணும்? மித்ராவை நீண்ட காலமாக காணவில்லை. ஊழல் பெருச்சாளிகள் மித்ராவை சாக்கடை நிறைந்த மரப்பொந்துக்குள் மறைத்துவிட்டன. மித்ராவுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அரசாங்கம் நம்மளுடைய வரவு செலவு திட்டத்தில் வந்து இந்தியர்களுடைய மேம்பாட்டுக்காக 100 மில்லியன் மித்ரா மூலமா ஒதுக்கீடு செய்கிறாங்க. இந்த தொகை வந்து ஒரு ஒரு பெரிய தொகை. இந்த தொகையில் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஆனால் ஓரளவுக்கு இந்தியர்களுடைய மேம்பாட்டுக்காக இந்த பணத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நிதியை வந்து சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால மக்களுக்கு வந்து இந்த இந்த இதோட பயன் வந்து சரியாக போய் அடையலை. அந்த அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேனாக்கா, இன்றைக்கி வந்து இந்த இந்த மித்ரா வந்து கமன்ட்ரி அண்ட் பிற்பாடுவான் நகரத்தில் இருக்குது. ஸோ என்னோடய ஆலோசனை என்னன்னாக்கா, இதை வந்து கமன்ட்ரி அண்ட் பிற்பாடுவான் நகரத்தில் இருக்கிறத விட அது வந்து ஜபத்தன் பிரதான மந்திரிக்கில் இருக்கிறது தான் வந்து அது அது ஒரு சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பத்துகாஜாவில் உள்ள டேசா சங்கட் ருக்குந்த தங்கா ஏற்பாட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசினார். இதில் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் முகமது ஷா ரவின் அப்துல்லா, ஒரு 5000 பாப்புலேஷன் இருக்காங்க, ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் மஷரக்கட் சேர்த்து தேவைப்படுது. அதில் வந்து ஒன்றுமே ஒரு
ரீக்ரியேஷன்ஸ்க்கோ ஒன்றுமே ஒரு படங்க இங்கே இண்டிசென்ட் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கே டேசா சங்கரில் போய் ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது, அந்த தமிழ் ஸ்கூலில் வந்து படங்க இல்லாமல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி செய்யும் போது எங்கேயோ வேறு இடத்துல தான் போய்ட்டு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி செய்கிறாங்க. இது வந்து பல வருஷமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துருக்கோம், இந்த கோரிக்கை நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம். கணபதி ராவ் அமைச்சராக வேண்டும். டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதிய அமைச்சரவையில் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் அமைச்சராக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சபா பர்ணாம் வட்டார இந்தியர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக கணபதி ராவ் சிறந்த சேவையாற்றி வருகிறார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள், இந்து ஆலயங்கள், சமயம் சார்ந்த இயக்கங்களின் மேம்பாடுகளுக்கும் தொடர்ந்து மானியங்கள் வழங்கி வரும் அவர் இந்திய சமுதாயத்திற்கு பெரும் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருந்து வருகிறார். தெலுக்கிந்தானில் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் பல இன்னல்களுக்கு இடையே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி இன்று நல்ல நிலைமையில் இருக்கின்றார். அதனால்தான் அவரால் ஏழை எளிய மக்களின் நிலைமையை நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இம்மாநிலத்தில் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு ஸ்லாங்கூர் அரசின் பல திட்டங்களின் வழி பல உதவிகளை அவர் நல்கி வருகிறார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பேரிடர் நேரத்திலும் உணவு உறக்கமின்றி களத்தில் இறங்கி அனைத்து இன மக்களுக்கும் உதவிகள் நல்கியிருக்கின்றார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் மொத்தம் 115,539 வாக்குகள் பெற்றதோடு 91,801 அதிக பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்று மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்நாட்டில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் கண்டிப்பாக தீர்வு காண்பார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. அந்த காலனி ஜோஹர் சுல்தான் பரிசாக வந்தது. புரூனை சுல்தான் ஹசனால் போல்கியா சந்திப்பின் போது தாம் அணிந்திருந்த காலணி ஜொஹூர் சுல்தான் பரிசாக அளித்தது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கமளித்துள்ளார். மெர்சிடிஸ் கார் வேண்டாம் என்கிறார், செருப்பு அணிகிறார். புரூனை சுல்தான் சந்திப்பின் போது 5,500 வெள்ளி மதிப்புள்ள காலணியை அன்வார் அணிந்திருக்கின்றார். இதுதான் அன்வார் காட்டும் எளிமையா என இணைய ஊடகங்களில் ஒருவர் நாகரிகமற்ற முறையில் கேள்வி எழுப்ப அது வைரலாகி வருகிறது. இதற்கு அன்வார் பதிலளித்திருக்கின்றார். சகோதரரே, நீங்கள் கேள்வி எழுப்புங்கள், நான் பதிலளிக்கின்றேன். ஆனால் நாகரிகமற்ற முறையில் கேள்வி எழுப்பாதீர்கள். நிந்தனை போக்கு அம்சங்களை உங்கள் கேள்வியில் தவிர்த்து விடுங்கள். அந்த காலனியானது ஜொஹூர் சுல்தான், சுல்தான் இப்ராஹிம், சுல்தான் இஷ்கண்டார் அவர்களால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பரிசாக வழங்கப்பட்டது. நான் எனக்கு உயர் ரக கார் வேண்டாம் என்று சொன்னேன். தேவையற்ற செலவாக அதை கருதினேன். அதனால் அப்படி சொன்னேன். எங்கெங்கே செலவை கட்டுப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் கட்டுப்படுத்துவோம், வீண் ஆடம்பரத்தை தவிர்ப்போம் என்ற சூழல் என்னிடம் இருந்தே தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்காக பரிசாக வழங்கப்பட்ட காலணியை கூட அணியக்கூடாது என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. அதில் தவறு இருப்பதாகவும் நான் கருதவில்லை என அன்வார் பதிலளித்திருக்கின்றார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.